ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடல் வெறால் மீன் வறுவல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குவார்ட்டர் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வாட்டர் 3 டேபிள்ஸ்பூன் போட்டு ஒரு திக் பேஸ்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக் பேஸ்ட் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பபிள்ஸ் இல்லாமல். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பபிள்ஸ் இல்லாமல். 1/2 லெமன் புழிஞ்சி விட்டுக்கோங்க. இதை வந்து 1 ஹவர் ஊற வச்சுட்டு மீனில் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வைங்க. இதை ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வைங்க. மினிமம் 1 ஹவர், மேக்ஸிமம் 2 டேஸ் ஊற வைங்க. ஃபுல்லாக 2 சைடும் நல்லா கோட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சிடுங்க. ஒரு கடாய் எடுத்துட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே மீன் அதில் போட்டுடுங்க. மினிமம் 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் ரொம்ப ப்ரௌனாக ஆகாது, அடி பிடிக்காது. இது அயன் தோசை தவாவில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அயன் தோசை தவாவில் பண்ணிங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளிப் பண்ணி போடுங்க. திருப்பி போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.